எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சத்யே சிவா அவரோட கான்ஃபிடென்ஸ்க்கு, ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ பார்க்கும்போது சைலன்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் பயங்கரமான இன்டென்ஸான ஃபில்ம். அண்ட் ஆனால் அவர் வந்து சொன்னார் மியூசிக் அண்ட் சவுண்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடும்னு சொல்லி அவர் விஷன் வச்சுருந்தார். அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் அவரோட கழுகு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த ஃபிலிம் பார்த்தேன். பார்த்துட்டு நான் வந்து அந்த எடிட் பேட்டர்ன் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன். நான் வந்து இது சில படம் இப்படி அப்ரோச் பண்ணும், இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னாவது தோணும் எனக்கு. ஆக்சுவலி அப்புறம் இந்த படம் வந்து அப்போ காமன் மேன் பேரில் இருந்துச்சு. எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரியல. பட் நம்ம கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் ஒன்று அனுப்பிச்சேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்து கேட்கும். ஸோ அவர் வந்து இல்லை சார், இந்த பேட்டர்னே வேண்டாம். எனக்கு கேட்கும்பொழுது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரியக்கூடாது. ஆனால் ஏன்னா அது ஹீரோ வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர், ஸோ சவுண்ட்ஸில் இருந்து மியூசிக் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கணும். பட் அட் த சேம் டைம் பயங்கர இன்டென்ஸாக இருக்கணும்னாரு. ஸோ ஒரு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று ஃபார்ம் ஆகவே ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் ஒன்ஸ் ஒரு ஒரு மெயின் தீம் அனுப்பிச்சோடனே, பட் இன்னொரு விஷயம் சத்யசிவா வந்து பயங்கர கிளியர் என்ன வேணும், அந்த கன்ஃபியூஷன்லாம் கிடையாது சார், இதுதான் எனக்கு வேணும். அண்ட் கரெக்டாக அதை கொடுத்துட்டோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். தென் அந்த மியூசிக் போட்டு அந்த எடிட் பேட்டர்னோட அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட படத்தை பார்க்கும்பொழுது ஃபைனலாக வரும்பொழுது தான் ஓ இதுதான் அவரோட விஷன்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அது ரொம்ப ஒரு நியூ ஒரு ஸ்டைலாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ எம் குவைட் கான்ஃபிடென்ட் இந்த படத்து மேலே. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த டெம்போ இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே ஒரு வெளியில் போகிறது, இட்ஸ் லைக் ஆக்சுவலி பார்த்தா ஒரு ஜேர்னி மாதிரியே இருக்கும். ஒரு கேண்டிடாக ஒரு ஒரு காமன் மேனோட லைஃப்பை இப்போ சொல்லணுன்னா அவர் அவர் எப்படி ஒரு காமன் மேன் எப்படி மிருகமாக மாறுறாருங்கிற ஒரு அந்த டிரான்சிஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் சசி சார் தேங்க்யூ சார், பேக் டு பேக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆஃப்டர் குட்டி புளிக்கு ஒரு லாங் கேப், பட் அதெல்லாம் சேர்த்து வச்சு இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அமேசிங் சார், ஏன்னா இந்த ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி அவரை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு ஐ வாஸ் கேட்டே இருந்தேன். பிகாஸ் ஏன்னா சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். அண்ட் அமேசிங் சார், அமேசிங் அண்ட் ஹோல் காஸ்ட் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.